விவேக சிந்தாமணி. தேன் நுகர் வண்டு மதுதனை உண்டு தியங்கிய கிடந்ததைக் கண்டு தான் அதை சம்புவின் கனி என்று தடங்கையில் எடுத்து முன் பார்த்தால் வான் ஒரு மதியம் வந்தென்று எண்ணி மலர்கரம் குவியும் என்று அஞ்சி போனது வண்டோ பறந்ததோ பழந்தான் புதுமையோ இது என புகன்றாள். இது பார்த்தீங்கன்னா பொருள், தேன் உண்ணும் வண்டு மலர்தேனை உண்டு மயங்கி கிடந்தது. அக்கருநிற வண்டினை நாவற்பழம் என கருதி மங்கை தன் கையில் எடுத்து பார்த்தாள். அந்த வண்டானது அவள் முகத்தை வான்நிலவு என நினைத்தது. அவள் கையை தாமரை என கருதி நிலவு வந்துவிட்டால் மலர் குவிந்து தன்னை மூடிவிடும் என அஞ்சி அவள் கையை விட்டு பறந்தது. அம்மங்கை பறந்தது வண்டா பழமா, இது என்ன விந்தையாக இருக்கிறது என மயங்கி கூறினாள். இதான் வந்து விவேக சிந்தாமணி. மதுன தேன் தியங்கி மயங்கி, சம்புன நாவல், மதியம்ன நிலவு, சம்பு நாவல். அது பார்த்துக்கோங்க. நூல் குறிப்பு: விவேக சிந்தாமணி என்னும் நூல் வந்து புலவர் பலரால் இயற்றப்பட்ட பாக்களின் தொகுப்பு. இந்நூலை தொகுத்தவர் யார் என தெரியவில்லை. விவேக சிந்தாமணி வந்து தொகுத்தவர் யார் என தெரியலை. இந்த பாடல் வரிகள் பார்த்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.